இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுது அன்புக்கு வந்து முருகலான தோசை, அதுவும் யார் வெற்றி ஊத்தி தர மாதிரி தோசை தான் வேணும்னு கேட்டு வீட்டில் எல்லாட்டி திட்டு வாங்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தை டக்குன்னு பேச்ச மாத்துறதுக்காக என்ன நடக்க போகுது நாளைக்கு கோர்ட்டில் அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பிக்க ஹியரிங் வரும். கண்டிப்பாக வந்து யார் கொலகாரன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எல்லா ஆர்குமெண்ட்டும் நடக்கும். ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெற்றி ஒரு பாஸ் கொடுத்துட்டு எனக்கு யார் கொலை பண்ணான்னு தெரியும், அந்த கத்தியும் என்கிட்ட தான் இருக்குங்கிறார். உடனே இப்போ கத்தி இருக்குன்னா கொண்டு போய் போலீஸை கொடுக்க வேண்டியதுனா, நீ என்ன போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்டு அரங்கநாதன் கோவப்பட, அதெல்லாம் வந்து இவன் தான் தப்பு பண்ணலாம் போய் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. சில விஷயங்களை சில நேரங்களில் கரெக்டாக பண்ணணும் நம்ம. அது யார் கொலை பண்ணாலும் கண்டுபிடிக்க வேண்டியது, நானும் சைடில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேங்கிற, நீ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் நம்ம மனசு தோன்றது எல்லாத்தையும் அரங்கநாதன் கேட்குறாரு. ஆனால் அதெல்லாம் இல்லை வருங்கிறார், நான் அங்கே சொல்கிறேன் அங்கே சொல்கிறேங்கிறாரு. யார் கொலகாரன் யார் கொலகாரன்னா அவங்க அண்ணனையும் ரெண்டு அண்ணன்களையும் பார்க்குறாரு. அண்ணனுங்க ரெண்டு பேர் திரு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே வந்து எப்படி அதுலேருந்து கைரேகை எடுக்க முடியுமான்னு நந்தினி டவுட் கேட்க, அதெல்லாம் மழையே பெஞ்சா கூட வந்து எடுக்க முடியும், இது கத்தி ரத்தக்கரை பிடிஞ்ச கத்தி, அதெல்லாம் இப்பெல்லாம் இருக்க டெக்னாலஜிக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம் அப்படின்னா குடும்பத்தில் எல்லாரும் யார் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்காங்க. அது இப்போ சொன்னால் வந்து குற்றவாளி தப்பிச்சிருவார் நான் அப்புறம் சொல்கிறேன்னு இவர் சொல்லும்பொழுது ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே தான் குற்றவாளி இருக்காங்களோ அப்படின்னு நமக்கும் அந்த டவுட் வரதான் செய்யுது. ஸோ இப்போ திருப்பி மேலே போனதுக்கப்புறமும் அபி வந்து வெற்றிக்கிட்ட 999 எப்படியாச்சும் அந்த யார் குலகாரன் சொல்கிறான்னா இவர் சொல்லவே மாட்டேன்னு தூங்கிடுறாரு ஏமாத்திட்டு. ஸோ அதை எங்கள் அப்பாட்டையாக சொல்லலாம்னா அவங்கள்ட்டையும் சொல்ல மாட்டேன், நான் அங்கே போய் சொல்லுவேன், நீதிமுத்துறைகிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு படுத்துறாரு. காலையில் பார்த்தா நந்தினி ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்க. நமக்கு வேறு சந்தேகம் அதிகமாகிட்டே போகுது. உடனே வந்து அவங்கள்ட்ட குழந்தைக்காக தான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த போர்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க வந்துடுறாங்க, கமலா வந்துடுறாங்க. கமலா வந்து இவங்க எல்லாத்துக்கும் வந்து விபூதியெல்லாம் பூசி விட்டு பெருமாள் கோயில் தீர்த்தம்லாம் கொடுத்து நீ கோர்ட்டுக்கு போ எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்ட்டாங்க. அன்பு கோர்ட்டுக்கு வரல, அரங்கநாதன் வராரா இல்லையான்னு தெரில. அங்கே கோர்ட்டில் பார்த்தா தர்ஷன் ஆதாரத்தை கண்டுபிடிக்கலன்னு அந்த பிபியும் தர்ஷனும் சேர்ந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்போ டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, ஆதாரத்தை கண்டுபிடிக்கல, கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. நம்ம சங்கர் நாராயணன் வந்து ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது, நான் ஒரு விஷயத்தை சொல்லணும், எனக்கு அந்த கொலைகாரன் யூஸ் பண்ண ஆயுதம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வெற்றி அதிர்ச்சி கொடுக்குறாரு. எல்லாரும் ஷாக்கோட ஒரு திரும்பி பார்க்கறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க.